ஜன்னர் எச்னி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகள் உட்பட எந்த விருதுகளின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நடிகர் விஷால் பேட்டி. சுதந்திர தினத்தன்று பிரதமர் அறிவித்த விஸ்வகர்மா யோஜனா என்ற ஒன்றிய அரசின் சதி திட்டத்தை எதிர்த்து திராவிட கழக தலைவர் கே வீரமணி தலைமையில் அனைத்துக் கட்சி ஆலோசனை கூட்டம். சென்னைக்கு இன்று பல்வேறு அடையாளங்கள் இருந்தாலும் அதில் ஒன்றாக திகழ்வது 108 ஆண்டு பழமை வாய்ந்த கிறித்தவ கல்லூரி என்ற சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் புகழாரம். தமிழ்நாடு சவர தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம். பெண் பத்திரிகையாளரை விமர்சனம் செய்ததால் நடிகர் எஸ் வி சேகர் மீது வழக்கு, விசாரணை ஒத்திவைப்பு. நடிகர் விஷால் தனது 46வது பிறந்த நாளை சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மெர்சி ஹோம் முதியோர் கருணை இல்லத்தில் கொண்டாடினார். அங்குள்ள முதியோர்களுக்கு உணவு வழங்கி அவர்களின் ஆசியை பெற்றார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார். தேசிய திரைப்பட விருதுகள் உட்பட எந்த விருதுகளின் மீதும் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர் கூறினார். செய்தியாளர்கள் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு அவர் பதிலளிக்கிற போது, நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் அவரை வாழ்த்துவேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். நடிகர் ரஜினிகாந்திற்கு 45 வருடங்களுக்கு முன்பு கொடுத்த பட்டம்தான் சூப்பர் ஸ்டார். இந்த வயதிலும் ஓய்வெடுக்காமல் மக்களை மகிழ்ச்சி படுத்த செய்ய வேண்டும் என்று நினைப்பதுதான் சூப்பர் ஸ்டாருக்கான அர்த்தம் என்றும் நடிகர் விஷால் குறிப்பிட்டார். சார், உங்கள் நண்பரும் அமைச்சர் உதயநிதியோட செயல்பாடு எப்படி அமைச்சராக இருக்கார், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு? நான் இப்போ படப்பிடிப்பில் கண்டினியூஸாக இப்போ ஹரி சார் படப்பிடிப்பில் போயிட்டுருக்கு. ஐ திங்க் அதை நீங்கள் மக்கள் தான் சொல்லணும். மாமன்னனுடைய கடைசி என்னுடைய திரைப்படம் கடைசி படம் மாமன்னன் அப்படிங்கிறதா அறிவிச்சிருந்தார் உதயநிதி. அவர் மறுபடியும் திரைத்துறைக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இப்படி ஒரு நண்பர் நோ கமெண்ட்ஸ். சூப்பர் ஸ்டார் என்ற சர்ச்சையும் ஓடிட்டுருக்கு, அதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? சூப்பர் ஸ்டார்ன்றது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம், அதாவது 45 வருஷம் முன்னாடி கொடுக்கப்பட்ட பட்டம். இப்போ எல்லாருக்கும் ரசிகர்கள் அவங்கவுங்க பிடித்த ரசிகர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் ஒவ்வொரு நடிகருக்கும். அவருக்கு அந்த பட்டம் கொடுக்கப்பட்ட விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 45 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காரு. இன்றைக்கும் இந்த வயசுலேயும் நிரூபிக்கிறார்னா அது சாதாரண விஷயம் இல்லை. எங்களை மாதிரி நடிகர்களுக்கு வந்து ஒரு உற்சாகம், ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் இஸ் அன் இன்ஸ்பைரிங் ஃபேக்டர். அது ஒரு விஷயந்தான். இந்த ஏஜில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவர் வந்து ஓய்வெடுக்கலாம், பட் என்டர்டெயின் பண்ணணும். மக்கள் உலகம் முழுக்க வந்து நான் என்டர்டெயின் பண்ணணும்னு இருக்கிறது தான், அதுதான் சூப்பர் ஸ்டாரோட என்ன சொல்கிறது அறிகுறிகள்னு சொல்லுங்கள். தேசிய திரைப்பட விருதுகள் உங்கள் நண்பர் ஆரியா நடித்த சார்பட்ட பரம்பரை வந்து அந்த 2000 நான் ஐ டோன்ட் பிலீவ் இன் அவார்ட்ஸுங்க. 4 பேர் உட்காந்து வந்து அவார்டு கொடுக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ 19 வருஷம் ஆச்சு நடிகராக வந்து இதோ அவார்டு கொடுக்குறது. அந்த இப்போ எங்கிட்ட பார்க்குற அந்த நேயர்கள் தான், அவங்க கொடுக்குற அவார்டுனால தான் வந்து நாங்கள் மேற்கொண்டு அடுத்தடுத்த படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு இந்த அவார்ட்ஸ் வந்து ஒரு 4 பேர் தேர்ந்தெடுத்து அவங்க வந்து இவருக்கு தான் அவார்டு கொடுக்கணும், அவருக்கு அவார்டு கொடுக்கக்கூடாதுன்றதுலாம் எனக்கு உடன்பாடு. இந்திய பிரதமர் மோடி அவர்களின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை எதிர்த்த திராவிட கழக தலைவர் கே வீரமணி தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் முகைதீன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, சிபிஐஎம், மனிதநேய மக்கள் கட்சி என திராவிட கழகம் சார்ந்த அனைத்து கட்சிகளும் இதில் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடையே திரு கி வீரமணி பேசினார். விஸ்வகர்ம யோஜனா என்கிற குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்த கூட்டம் நடைபெற்றதாக அவர் கூறினார். இதில் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும், முதற்கட்டமாக செப்டம்பர் 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் கூறினார். வருகிற 6ஆம் தேதி அன்று சென்னையில் இடம் பிறகு அறிவிக்கப்படும். அந்த வகையிலே ஒரு பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அது முதல் கட்டம். அதற்கு பிறகு பல்வேறு வடிவங்களை இந்த எதிர்ப்பு
தொடர்ந்து முன்னெடுக்கும். எப்படி குலக்கல்வி திட்டத்தை ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் கொண்டு வந்தபோது தமிழ்நாடு முழுவதும் முதலிலே அதை திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி இயக்கங்கள் முதலிலே ஆரம்பித்தாலும் எப்படி பிறகு கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் கொண்டு வந்தார்களோ, சட்டமன்றத்தில் உட்பட அது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டதோ, அப்படிப்பட்ட வடிவங்கள் எடுக்கிற வரையில் இந்த திட்டம் அகற்றப்படுகின்ற வரையில், அல்லது இந்த திட்டத்தை வலியுறுத்தக்கூடிய ஆட்சி அகற்றப்படுகின்ற வரையில் மிக முக்கியமாக தெளிவாக இந்த போராட்டம் அறப்போராட்டமாக தொடரும். பல்வேறு வடிவங்களிலே வன்முறை தவிர்த்து மீது எல்லா வகையிலும் இந்த போராட்டங்கள் தொடரும். பொதுமக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள், மற்ற பல்வேறு செய்திகள் இது அத்தனையும் தொடர்ச்சியாக வரும். காரணம், மீண்டும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆங்காங்கு ஜாதி உணர்ச்சியை பரப்பிக்கொண்டு ஒரு பக்கத்தில் இருப்பது, ஜாதி பெருமைகளை பேச வைப்பது, ஜாதிக்காரர்களை மறைமுகமாக ஊக்கப்படுத்துவது, ஜாதியை சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிடிப்பது, எந்தெந்த மாவட்டத்திலே எந்தெந்த ஜாதிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக வர்ணங்களை பயன்படுத்துவது, இது போன்ற பல்வேறு நிலைகளை இருப்பதற்கு மேலும் தூண்டுதலாக இந்த விஸ்வகர்மா திட்டம் அமைந்திருக்கிறது. அதை ஊக்கப்படுத்துவதாக மத்திய அரசு, ஒன்றிய அரசினுடைய திட்டம் இருக்கிறது என்பதற்காகத்தான் இது அத்தனையும் ஒத்த கருத்துள்ளவர்களாக ஒன்றுபட்டிருக்கிறோம். இதில் அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, சமூக அமைப்புகள், தேர்தலுக்கு நிற்காதவர்கள், கூட்டணியிலே இருக்கிறவர்கள், அதற்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லோரையும் சொல்லி பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் விளங்க வைக்கக்கூடிய அளவிற்கு இளைஞர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை அனைவரும் ஒத்த கருத்தோடு வைத்திருக்கிறோம். உரிய முறையில் அரசினுடைய கவனத்திற்கும் இதன் மூலமாக கொண்டு வருகிறோம். அதன் மூலமாக விடியல் ஏற்படுத்துகின்ற வரையிலே போராட்டம் தொடரும். இதுதான் மிக முக்கியமான நோக்கம். தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை கிறித்தவ கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். அப்போது அவர் 108 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிறித்தவ கல்லூரி என்ற புகழாரம் சூட்டியதோடு இங்கு படித்த முதல் பெண் அமைச்சராக இருந்தவர் என்றும், அவர் ருக்மணி லட்சுமிபதி என்றும், சுதந்திர போராட்ட தியாகி என்றும் கூறினார். மேலும் அவர் பேசுகையில், இந்த கல்லூரி மூலமாக 2 நாட்கள் ஊட்டச்சத்து முறை நடைபயிற்சி முறை குறித்த பெரிய அளவிலான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக கூறினார். இதில் வெளிநாட்டு பிரபலங்களும் பங்கேற்க உள்ளார்கள் என்று தெரிவித்தார். பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்துக்குரிய மேயராக நான் இருந்தபோது இங்கே நடைபெற்ற விழா ஒன்றில் நான் கலந்து கொள்கிற அந்த வாய்ப்பை பெற்றேன். அப்பொழுது அந்த விழா எது குறித்தான விழா என்றால், சென்னையில் குறிப்பாக பெசன் நகர், எலியட்ஸ் பீச், மெரினா கடற்கரை போன்ற பகுதிகளில் இந்த மாலை நேரங்களில் உணவு தயாரித்து விற்பவர்கள், வடை, போண்டா போன்ற, சுண்டல் போன்ற பல்வேறு உணவுப் பொருட்களை அங்கே விற்பனை செய்பவர்கள், உற்பத்தி செய்பவர்கள், அங்கே அந்த கடைக்காரர்களுக்கு ஒரு சுகாதாரமான முறையில் அவற்றை எப்படி செய்வது, எப்படி நம்முடைய அந்த பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும்போது அவர்களுடைய அணுகுமுறைகள் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு பயிற்சிகளை இங்கிருந்து தான் தொடக்கினோம். அப்பொழுது அந்த நிகழ்ச்சியில் நான் இங்கே வந்து கலந்து கொண்டேன். திருமதி சிவாஜி அவர் இங்கே அப்போது இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருந்தார், சகோதரி. அந்த நிகழ்ச்சியின் மூலம் அன்றைக்கு சென்னை மெரினா கடற்கரையிலும் கடற்கரையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஏழை தாய்மார்களுக்கு அவளுடைய வியாபாரமும் பாதிக்காமல், அவருடைய வாழ்வாதாரமும் எந்த விதத்திலும் பாதிக்காமல், அதே நேரத்தில் சுகாதாரமற்ற பொருட்கள் பொதுமக்களுக்கு பெரிய அளவிலான இடையூறாக இருக்காமல் ஒரு பெரிய அளவிலான ஒரு பயிற்சி அரங்கமாக அந்த அரங்கம் அமைந்தது. அந்த பயிற்சி அரங்கம் அமைந்ததற்கு பிறகு பெரிய அளவில் அந்த கடைகள் எல்லாம் முறைப்படுத்தப்பட்டது. அவர்கள் தயாரிக்கும் உணவுகளில் ஒரு நேர்த்தி இருந்தது. அவர்கள் மூலம் வழங்கப்படுகிற உணவுகளால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்கின்ற ஒரு நிலையும் உருவானது. அதற்கு இந்த WCC ஒரு காரணமாக இருந்தது என்பதை இன்றளவும் நான் தொடர்ந்து நினைத்து பார்க்கிற ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கம் சார்பில் மருத்துவர் சமூகம் மற்றும் சவர தொழிலாளர்களின் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அதன் மாநில பொதுச் செயலாளர் TK ராஜா செய்தியாளர்களிடையே பேசினார்.
எஸ்சி எஸ்டிக்கு வழங்கக்கூடிய இடஒதுக்கீடு போன்று தங்களுக்கும் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்றும் மருத்துவ கல்வியை இலவசமாக வழங்கிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தங்களுக்கு என்ற பாதுகாப்பு சட்டமும் வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். எங்களுடைய மருத்துவ சமுதாய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான தமிழ்நாடு சௌர தொழிலாளர் சங்கம் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய முக்கிய கோரிக்கையான கல்வி, இலவச கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் தனி உள்ளிட ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். அதேபோல் சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் எங்களுடைய மருத்துவ சமுதாயத்திற்கு குரல் ஒலிக்கின்ற வகையில் எஸ்சி எஸ்டிக்கு வழங்குவதை போல எங்களுக்கும் தனி உள்ளிட ஒதுக்கீடு தொகுதிகளை வழங்கிட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நடிகர் எஸ் வி சேகர் கடந்த 2018 பெண் பத்திரிகையாளர் ஒருவரை குறித்த சமூக வலைதளங்களில் தரக்குறைவாக விமர்சித்திருந்தார். இதனை அடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் புகார் மனு காவல்துறையில் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி எஸ் வி சேகர் தொடர்ந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இதனை எதிர்த்து எஸ் வி சேகர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பாக இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் எஸ் வி சேகர் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி வரும் செப்டம்பர் 12 ஒத்திவைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடையே பேசினார். ஆக்சுவலாக இன்னைக்கு அப்பீர் ஆனோம். 12:09 வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது நான் வந்து ஃபார்வேர்டு பண்ணினேன்னு ஒரு கேஸு, அந்த ஃபார்வேர்ட் பண்ண கேஸ் அவ்வளோதான். 12:09 அதாவதுங்க, நான் வந்து தனிப்பட்ட முறையில் யாரையுமே விமர்சனம் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நான் பெண்களை தவறாக சொல்லிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் முதல்ல 2-3 பார்த்துட்டு அதில் ஒன்றும் தவறான ஒரு விஷயம் இல்லாததுனால அதை ஃபார்வேர்ட் பண்ண, இல்லை தப்பாக இருக்குதுன்னு யார் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே 30 minutes அதை டெலீட் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்டவர்களுக்கு மன்னிப்பும் நான் கேட்டு எரேஸ் பண்ணிட்டேன். அதை எரேஸ் பண்ணின பிறகு அதை யாரோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாங்களா அல்லது ஃபோட்டோஷாப் பண்ணாங்களான்னு தெரியாது. அதை வச்சு தான் நான் சொன்னேங்கிறாங்க, தவிர ஒரிஜினலே எங்கேயுமே இல்லை.